அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனிய வைந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, எந்த வயது பெண்களாக இருந்தாலும் சரி, இளம் வயது முதல் மெனோபாஸ் வரைக்கும், 50-60 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, சிறுநீர் பாதையில் வெஜைனல் ஏரியாவில் ஏற்படக்கூடிய அரிப்பு, பிறப்புறுப்பு பகுதிகளில் ஏற்படக்கூடிய அரிப்பு, வெள்ளைப்படுதல், எரிச்சல், இது எல்லாம் தான். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன்? ஸோ இந்த மாதிரி யூரின் போகிற இடத்துல வெஜைனல் ஏரியாவில் ஏற்படக்கூடிய அரிப்புகள், இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன விதமான ஹோம் ரெமெடிஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், எப்படி அதை நம்ம வந்து என்னென்ன காரணங்கள்னால அது ஏற்படுது, அதை எப்படி இயற்கையாக நிவர்த்தி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராமில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காரணம் வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியானால் வரக்கூடியது. இது வந்து பாக்டீரியல் வெஜைனோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, பாக்டீரியானால் வரக்கூடிய உங்களுக்கு வெள்ளைப்படுதலோ இச்சிங்கோ இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து ஸ்மெல் அடிக்கும், ஒரு பேட் பிரெத் அதில் வந்து இருக்கும். என்ன காரணம்னா, நம்ம நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியா வந்து நம்மளுடைய வெஜைனல் ஏரியாவில் நிறைய இருக்குது. அந்த பீரியட்ஸ் வட துவாரத்தில் அந்த நல்ல பாக்டீரியா வந்து ஏதாவது ஒரு விதத்தினால அழிஞ்சிட்டு கெட்ட பாக்டீரியா நிறையா உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொன்னால், அதனால் வெள்ளைப்படுதலோ இல்லை வேறு விதமான திரவங்களோ அதில் ஸ்மெல்லோ வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை தான் நம்ம பாக்டீரியல் வெஜைனோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு காரணம். அடுத்து வந்து ஃபங்கஸ்னால வரக்கூடியது, இது வந்து பார்த்திங்கன்னா வெஜைனல் கேண்டிடியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பால் திரிஞ்சால் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, சீஸ் மாதிரி பால் திரிஞ்சதுக்கப்புறம் தயிர் தயிராக ஒரு மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெள்ளைப்படுதலை வந்து நம்ம வெஜைனல் கேண்டிடியாசிஸ்னு சொல்லுவோம். ஃபங்கஸ்னால, புஞ்சை காளான்கள்னால வரக்கூடியது. இதில் வந்து ஸ்மெல் அவ்வளோக்கா இருக்காது, ஆனால் இதுலேயும் அரிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எரிச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது உருவாகிறதுக்கான காரணங்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா ஹார்மோன் பிரச்சனையினால் வரலாம். அடுத்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறதுனால வரலாம். இது ரெண்டாவது. மூணாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லைக்கன் ஸ்க்ளீரோசிஸ்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக பேச்சஸ் வந்து நம்மளுடைய ஜெனிட்டல் ஏரியாஸில் ஃபார்ம் ஆகும். இது வந்து மேக்ஸிமம் போஸ்ட் மெனபாசல் கேடரில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு அதிகமாக இருக்கும். அடுத்து மெனபாசல் கேட்டகிரியில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கும் இது நிறையா ஃபார்ம் ஆகும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வெறும் ட்ரைனஸ் மட்டும் இருக்கும். இது வந்து ஈஸ்ட்ரோஜன் குறைபாடுனால வரக்கூடிய நோய். இதில் வந்து ட்ரைனஸ் மட்டும் இருக்கும், அதனால் இச்சிங் இருக்கும். அவங்களுக்கு ஜென்ரலாக ஒரு கோகனட் ஆயில் அப்ளை பண்ணாலே சரியாயிடும், அதில் எந்த விதமான கிருமி தொற்றும் காரணமாக இருக்காது. அடுத்து கெமிக்கல் இரிட்டன்ஸ். நம்ம லேடிஸ் என்ன பண்ணுவோம்னா, நிறைய அந்த இடத்துல அரிப்பு வருதுங்கிறதுக்காக இன்னஸை டெட்டாலில் போட்டு வாஷ் பண்ணுறது, அந்த ஏரியாலேயே டெட்டாலில் போட்டு கழுவுறது, அப்புறம் அந்த ஏரியாவில் நல்ல சோப்பு போட்டு ரப் பண்ணுறது, நிறைய வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது, அந்த க்ரீம் யூஸ் பண்ணுறது, அந்த வாஷ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம நிறைய மாற்றி 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 பண்ணும் பொழுது அந்த மாதிரி கெமிக்கல்ஸோடைய இரிட்டேஷன் காரணமாகவும் நமக்கு வந்து இந்த இச்சிங் வந்து தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெஜைனானால் வந்திருக்கலாம், பாக்டீரியானால் வந்திருக்கலாம், கெமிக்கல்ஸ்னால் வந்திருக்கலாம், மெனோபாஸ் ஹார்மோன் பிரச்சனையினால் வந்திருக்கலாம், இல்லை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போஸ்ட் மெனோபாசல் கேட்டகிரியில் இருக்கக்கூடிய ஒரு நோய் தொற்று காரணமாகவும் இருக்கலாம். இத்தனை காரணங்கள்னால இருந்தாலுமே சின்ன சின்ன சொல்யூஷன்ஸ் இதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஒன்று, ஹார்மோன் பிரச்சனையினால் வந்ததாக இருந்ததுன்னா ரெகுலராக காலையில் வெறும் வயிற்றில் கத்தாழையோட ஜூஸ், நார்மலாக நமக்கு கிடைக்கக்கூடிய சோற்று கற்றாழையோடைய சோறு, நம்மளுடைய அந்த மடல்களை ரெண்டாக பிரித்தோன்னா உள்ளே ஃப்ளஷ் மாதிரி வரும் இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் கற்றாழை சோறுன்னு பேர். அதை எடுத்து மோரில் அடித்து காலையில் வெறும் வயிற்றில் தொடர்ந்து 48 நாள் குடிச்சிட்டு வரும்பொழுது உங்களுக்கு உடல் குளிர்ச்சி பட்டு அதனால் உங்களுக்கு வெஜைனல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அது கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா பூண்டு. பூண்டை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உணவில் சேர்த்துக்கிறீங்களோ அதில் இருக்கக்கூடிய விட்டமின் இ, விட்டமின் சி ரெண்டுமே உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி பாக்டீரியானால் இருந்தாலும் சரி, வைரஸ்னால் இருந்தாலும் சரி, அந்த நோய் தொற்றை வந்து சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம ஜென்ரலாக சொல்லக்கூடிய விஷயம் வந்து வெண்பூசணி. இதுவும் வந்து வெள்ளைப்படுதலுக்கு ஒரு சிறப்பான ஒரு மருந்து.
நான் நிறைய ப்ரோக்ராமில் சொல்லியிருக்கேன், வெண்பூசணியை ஜூஸாக குடிக்கலாம், சூப் மாதிரி பண்ணி குடிக்கலாம், இல்லை பச்சடி மாதிரி பண்ணி சாப்பிடலாம், வெஜிடபிள் சாலட் மாதிரியும் சாப்பிடலாம். அதுவும் உங்களுக்கு நோய் தொற்றை கம்மி பண்ணி வெள்ளைப்படுதலை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு பெரிய நெல்லிக்காய் ஒரு சிறப்பு மருந்து. அதுக்கு ரிப்பேரிங் விட்டமின் சி அதில் அதிகமாக இருக்கிறதுனால நெல்லிக்காய் கூடவே வந்து இம்யூன் பூஸ்ட் பண்ணக்கூடிய பி காம்ப்ளெக்ஸும் நெல்லிக்காயில் அதிகமாக இருக்குது. ஸோ பெரிய நெல்லிக்காய் ஜூஸ் ரெகுலராக குடிக்கிறவங்களுக்கும் ரிப்பீட்டடாக இந்த வெள்ளைப்படுதல் இருக்கிறத வந்து நம்மளால சரி பண்ண முடியும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி யூரின் போகும்பொழுது எனக்கு சீஸ் மாதிரி வெள்ளைப்பட்டுட்டே இருக்குது, வெஜைனல் கேண்டிடியாசஸ்க்கு ஏதாவது ஹோம் ரெமிடி அப்படின்னு சொன்னால், டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சிடார் வினீகர் இதை வந்து ஒரு 200 ml தண்ணியில் கலந்து ஒரு வாரத்துக்கு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வெஜைனல் ஏரியாவில் இருக்கக்கூடிய பிஹெச் பேலன்ஸ் ஆகும், அசிடிக் பேலன்ஸ் ஆகும். அசிடிட்டி பேலன்ஸ் ஆச்சுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிருமி தொற்று பாக்டீரியா இருந்தாலும் சரி வைரஸாக இருந்தாலும் சரி அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து சரியாயிடும். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற நாப்கின்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளீன் காட்டன் நாப்கின்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அது பல நோய் தொற்றை வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு, நமக்கு நோய் தொற்றுலேருந்து விடுவிச்சிக்கிறதுக்கு நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி நாப்கினை குறைஞ்சபட்சம் 3-4 hours ஒன்ஸ் மாற்றிக்கிட்டே இருங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு போனாலும் சரி, காலேஜ் போனாலும் சரி, வெளியூர் போனாலும் சரி, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, நாப்கினை மாற்றாமல் இருக்காதிங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எனக்கு டாய்லெட் நல்லா இருக்காது ஸ்கூலில், காலேஜில், வேலை செய்கிற இடத்துலன்னு சொல்லிட்டு நாப்கின் மாற்றாமல் இருந்தீங்கனாலும் இந்த மாதிரி வெஜைனல் இச்சிங்ஸும் வெஜைனல் தொற்றுக்களும் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதை கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். அதை தாண்டி இச்சிங் நிறையா இருக்குன்னா நார்மலாக கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் சேர்ந்த திரிபலா சூரணமாக வந்து நீங்கள் கண்ட சோப்பை போட்டு வாஷ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த சூரணம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அதை வாங்கிட்டு வந்து நார்மலாக பச்சை தண்ணியில் போட்டாலே போதும், சுடு தண்ணி வேண்டாம். ஏன்னா சுடு தண்ணி வந்து இன்னும் ட்ரைனஸ்ஸாக அதிகப்படுத்தும். அதனால் நார்மலான பச்சை தண்ணியில் ஒரு ஸ்பூன் திரிபலா சூரணம் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் பாதுகாத்துட்டு வந்தீங்கனாலே உள்ளுக்கு நான் என்ன சாப்பிட சொன்னனோ அந்த விஷயங்களையும், வெளிக்கு நான் பிரயோகப்படுத்த சொன்ன விஷயங்களையும் பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வெஜைனல் இன்ஃபெக்ஷன்ஸ், உங்கள் யூரினரி ட்ராக்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து இயற்கையாக உங்களால் விடுபட முடியும். இதை தாண்டி பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு மருத்துவரோட உதவியை நம்ம நாடணும். இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். Thank you.